வணக்கம். உங்களோட பேர்? ஞான சௌந்தரி. இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட்கள் அனுப்பியிருக்காங்க, சரியா? எத்தனாவது பர்த்டே உங்களோட? 43. சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? கொண்டவிட்டக்கா. உங்களோட பேர்? எங்க இருக்காங்க? பண்டாயக்குளத்துல இருக்காங்க. சரி, ஆனா அந்த பேர்ல வேற யார் அனுப்புவாங்க? அவங்கதான். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று பாப்போம், சரியா? என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது, சரியா? ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது, அடுத்தடுத்து பார்ப்போம். இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம், என்ன வந்திருக்கும் கெஸ் பண்ணுங்க. தெரியல, கெஸ் பண்ணுங்க பாப்பா. என்ன வரக்குமாண்டு? துணி மாதிரி இருக்கா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்பா, என்ன வந்திருக்கேன். சரி, ஓகே, என்ன வந்திருக்கு? வெளியில எடுங்க பாப்பா. ஹேண்ட்பேக் வந்துருக்கு. சரி, ஓகே, அதையும் அப்படியே வைப்போம். ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் இது என்ன இருக்கலாம்? சண்டில் வந்திருக்கா? இல்லாட்டி வேறு ஏதாவது வந்திருக்கா? சண்டில் வந்திருக்கு. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்காக சண்டில் வந்திருக்கு, அதையும் அப்படி எடுத்து வைங்க வழியில். சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது, சரியா? வேறு யார் அனுப்புவாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் வரையில் வேறு யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கு? அவங்க மட்டும்தான். அவங்க மட்டும்தான் அனுப்புவாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்கள்ட்ட இருந்து வரையிலே. எத்தனை சகோதரம் இருக்காங்க உங்களுக்கு? 3 பேர். அவங்களோட பேர்? ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும். அவங்களோட பேர் என்ன? பேர் ரவீந்திரகுமார். ரவீந்திரகுமார். ஓகே, அனுப்ப மாட்டாங்களா? சரி, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஒரு வேலை இவரும் செஞ்சிருக்கலாமே. செஞ்சுட்டாரா? சர்ப்ரைஸ் ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி யாரும் தெரியல. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்ப்போம், சரியா? சரி, உங்களுக்காக இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு, என்னவா இருக்கலாம்? ட்ரெஸ் வந்திருக்கா? வெளி வேறு ஏதாவது வந்திருக்கா? ட்ரெஸ்ஸாக வந்திருக்கு. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி, உங்களுக்காக ட்ரெஸ் வந்திருக்குது, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் வந்திருக்குது, சரியா? இப்போ யாராக இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். யாராக இருக்கலாம்? அம்மாக்கா தான். சரி, ஓகே, உங்களுக்காக இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு, என்னவா இருக்கும்? சரி, என்னவா இருக்கும் தெரியல, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி, உங்களுக்காக ஃபோட்டோ போட்டு கப் வந்திருக்கு. சரி, ரேம் அப்படியே வைங்க. சரி, உங்களுக்காக இவ்வளோ யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா? நீங்கள் சொன்ன மாதிரி உமா அக்கா தான், சரியா? ஓகே, எதிர்பார்த்தீங்களா அவங்கள்டேந்து வருமண்டு? அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். செய்ய முடியல. ஓகே, பிடிச்சிருக்கா அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம்? ஓகே, இந்த நேரத்தில் வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா அவங்களுக்கு? ஓகே, சரி, உங்களோட உமாக்கா சார்பாகவும் பவுனியா சப்ரிஸ்கிரிப் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ஓகே.